ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கோகோ மிட்டாய் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இதை ஃபில் பண்ணி அனுப்புங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோகோ மிட்டாய் பண்ணுறதுக்கு வறுக்காத வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள் கிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சின்னதாக ஒரு சாரி, ஹெல்த் இஷ்யூனால் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனி டெய்லி மார்னிங் வீடியோவும் ஈவினிங் ஷார்ட்ஸும் அப்லோட் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகி வெடிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்தோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கினதும் 1/4 கப் அளவு இருக்குது. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சியை ரொம்ப ஓட விட வேணாம். பல்ஸ் மூடில் 3-4 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரன்னு இருந்தால் தான் நம்ம சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 கப் அளவு வேர்க்கடலைக்கு 1/4 கப் வெல்லம் கரெக்டான அளவு. இனிப்பு அதிகம் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் இல்லைனா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நம்ம இன்னைக்கு வெள்ளத்தை ஃபில்டர் பண்ண போகிறதில்ல, அதனால தூசி இல்லாத வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாகு வெள்ளத்தில் தூசி மண் எதுவுமே இருக்காது. நீங்கள் வாங்கும்போது பாகு வெள்ளம் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த சாக்லேட்க்கு பாகுபதம் ரொம்ப முக்கியம். வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளம் நல்லா நுரக்கட்டி கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெள்ளம் நல்லா பொங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்துடலாம். நம்ம தண்ணியில் சேர்த்த வெள்ளத்தை கையில் எடுத்து உடச்சி பார்த்தா நல்லா உடையணும். பாருங்கள், வெள்ளம் நல்லா உடையுது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச வேர்க்கடலையை இதோட சேர்த்துடலாம். இந்த சாக்லேட்க்கு வெள்ளத்தோட பதம் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா சாக்லேட் ரொம்பவே சூப்பராக வரும். வெள்ளத்தோட வேர்க்கடலை நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம 1 கப் வெள்ளம் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிளற கிளற கெட்டியாகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நம்ம வெள்ளத்தை பாயில் பண்ணால் கசப்புத்தன்மை வர மாதிரி இருக்கும். ஒரு பட்டர் ஷீட் போட்டு அது மேலே நம்ம சாக்லேட் பேட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா பிளேட்டில் ஆயில் கிரீஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/4 கப் அளவு வெள்ளம் சேர்க்கும்போது சாக்லேட் பேட்டர் இவ்வளோ தண்ணியாக இருக்காது, கெட்டியாக தான் இருக்கும். சாக்லேட் ஆற ஆற நல்லாவே இறுகி கெட்டியாகி வந்துடும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சாக்லேட் கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு ஷேப் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப மெலிசாக உருட்ட வேணாம், ராகியோட மொத்தத்துக்கு உருட்டிக்கலாம். சின்ன ஒரு டெக்கரேஷனுக்காக நான் இதில் முந்திரி பயிர் சேர்க்குறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நம்ம சாக்லேட் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பயிர் செட் பண்ணிடலாம். அப்போ தான் கீழே விழாமல் இருக்கும். பாருங்கள், முந்திரி பயிர் வச்சதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டு ஸ்டெப்பாக இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் சாக்லேட் உடச்சிட்டு வந்துடும், கட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இது செட் ஆகிறதுக்காக 5-10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. ஃபேனுக்கு அடியெல்லாம் வைக்க வேணாம், நார்மல் ரூம் டெம்பரேச்சரே போதும் இது செட் ஆகிறதுக்கு. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம கோகோ மிட்டாய் நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக பட்டர் ஷீட் ரிமூவ் ஆகிடும். கடைகளில் வாங்குற அதே பக்குவத்தில் நம்ம கோகோ மிட்டாய் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஷேப்பில் சாக்லேட்டை உடச்சி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா செட் ஆகி சூப்பராக உடஞ்சி வருது பாருங்கள். ரெண்டு பொருள் வச்சே நம்ம சூப்பரான கோகோ மிட்டாய் ரெடி பண்ணியாச்சு. இந்த கோகோ மிட்டாயை நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்கா இருக்கும். பாருங்க, நம்ம கோகோ மிட்டாய் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணால் 1 மந்த் வரைக்கும் கெட்டே போகாது. நம்ம சேனலில் இதே போல் டிஃப்ரெண்ட்டான நிறைய ஸ்நாக் ரெசிபி, ஜெல்லி ரெசிபிஸ்லாம் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.